போன எபிசோடுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு சீன்ல இந்த எபிசோடு ஆரம்பமாகுது. போன எபிசோடு எங்க முடிச்சோம்? காதல் வண்ணத்தை ரெடி பண்றதுக்காக நம்ம மாதங்கி கிளம்புனாங்க. கூடவே சதியும் வெளியில வர போற சமயம் மங்களகரமா அவங்க போறாங்களேன்னு பார்த்தா நடுவுல மஞ்சள் தட்டு அப்படியே கீழே விழுந்து அபசகுணம் ஆயிடுது. ஐயோ அபசகுணமாச்சே அப்படின்னு நம்ம மாதங்கி வருத்தப்படுற சமயத்துல எபிசோட விட்டு வந்தோம். ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம எபிசோடு ஒண்ணுல விஷ்ணுவுக்காக தர்ஷ மகாராஜா ஒரு பெரிய சிலையை ரெடி பண்ணார்ல, அந்த சிலையில கொஞ்சம் ஓரமா சின்னதா ஒரு லிங்கத்தை வைக்கணுங்கிறது ஐதீகம். அதை வைக்க மாட்டேன்னாரு, அதனால ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட்டது. அந்த சிலை உள்ள போக மாட்டேங்குது, கருவூலத்துக்குள்ள போக மாட்டேங்குது. என்னடா பண்றதுன்னு எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த சமயம் அப்பாவோட மானத்தை காக்கிறதுக்காக சிற்பி கிட்ட இருந்து அந்த சின்ன லிங்கத்தை எடுத்து கொண்டு போய் அங்க வச்சதுக்கு அப்புறம் அந்த விஷ்ணு சிலை பிரச்சனை இல்லாம உள்ள போச்சு. அந்த லிங்கத்தை கொண்டு போய் வச்சது யாரு? நம்ம சதிதேவி. வச்சதுக்கு அப்புறம் நம்ம தத்தீசி குருநாதர் ஒரு வில்வ இலக்கே என் பகவான் வருவார், நீ வழிபட்டா மனசார கூப்பிட்டா வருவார் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அதனால தான் பொண்ணு கிட்ட வில்வ இலைய கொடுத்து எங்க அந்த சிவனை கூப்பிடு வருவார் பார்ப்போம். உன்னோட சுயரூபத்தை காட்டணும்னு ஆசைப்படுறதா நம்ம தச்ச மகாராஜா சொல்றாரு. உன்னோட இந்த அடிமைகள் சொல்றாங்க கூப்பிட்டது ஓடி வந்துறியாமே, அவ்வளவு ஈஸியான கடவுளாமே நீ, ஏன் அப்படி இருக்க? எல்லாருக்கும் சட்ட திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆனா நீதான் அந்த சட்ட திட்ட வழிமுறைகளை ஃபாலோ பண்றதே கிடையாது அப்படின்னு தட்சன் சிவனை பார்த்து சொல்றாரு. பொதுவா விஷ்ணுவை மகா விஷ்ணுவை கும்பிடுறதுக்கு ஏகப்பட்ட ஐதீகங்கள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒன்ன கும்பிடுறதுக்குன்னு பெருசா வழிமுறைகள் கிடையாது. காட்டு மிராண்டிகள் இருந்து அசுரர்கள் வர எல்லா பேருமே இஷ்டத்துக்கு கும்பிடுறாங்க, எல்லா பேருக்கும் நீ காட்சி தர. உன்னோட இந்த அடிமைகளுக்கு உன்னோட அந்த உண்மையான சுயரூபம் தெரியாது. அன்று ஒரு நாள் என்னோட அப்பன் பிரம்மருக்கு இனி ஆராதனையும் கிடையாது, ஆலயமும் கிடையாது. நீ சபிச்சையே அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை இங்க இருக்கிற உன்னோட அடிமை கூட்டங்கள் யாருக்குமே தெரியாத எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சவனா, அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் உன் புட்டுநட்டை எல்லாம் தெரியுங்கிறார். நீ கும்புறதுக்குரியவனே கிடையாது, நீ வணங்குவதற்குரியவனே கிடையாது, நீ ஒரு கடவுளே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு நம்ம தச்சன். அதை கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த நம்ம ததீசி இதுக்கப்புறமும் பொறுக்க முடியாதுன்னு நாவை அடக்கி பேசுங்கன்னு முன்னாடி வர்றார். எல்லை மீறிங்கிறார். யாரு முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் வல்ல என் சிவன் முன்னாடி பேசி வழி நெறிகளை போட்டு இந்த மக்கள் எல்லாத்தையும் கட்டி காப்ப வேண்டாம். ஒரு கால் நான் அந்த அளவுக்கு வழிமுறைகளையோ கட்டுப்பாடுகளையோ பெருசா விதிக்கலனா இங்க இருக்கக்கூடிய அந்தனர்கள் ரிஷிகள் இவரோட நிலைமை என்னாகும் தெரியுமா? எல்லா பேரும் காட்டு மிராண்டித்தனமா கையில ஆயுதங்களோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இவங்களோட நிலைமை என்ன ஆகும்? எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறவனா? அது மட்டுமா, இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம், பேரழிவுகள் ஏற்படும் போதெல்லாம் யாகங்கள் எவ்வளவோ செய்து இந்த உலகத்தை காத்தவன் நான். இப்படி நான் 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 அடுக்கிக்கிட்டே போய் எவ்வளவு பேச்சு பேசுறாரு பாருங்க. இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு எல்லாமே அததுகளோட வேலையை செய்யுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புழு
அதுக்கு கூட செத்து போன உயிரினங்களை மக்கி எடுக்கணும் அப்படின்னு விதி. செத்து போன உயிரினங்கள் எல்லாத்தோட உடல்களையும் அப்படியே மூஞ்சி எடுத்து அந்த உடல்களை மக்கி மண்ணாக்குவது புழுக்களோட கடமை. ஒரு கால அந்த புழுக்கள் மட்டும் இந்த உலகத்துல இல்லைனா இந்த உலகம் முழுக்க வெறும் பிணங்களே கிடக்கும். அந்த புழுக்கள் ஒன்னும் என்னாலதான் இந்த உலகம் நல்லபடியா இருக்கு அப்படின்னு மார்தட்டிக்கிறது இல்லையே, பெருமைப்படுறது இல்லையே, உனக்கு எதுக்குடா பெருமை அப்படின்னு நான் டா போட்டு பேசுறேன் சிவன் இல்லையா டா போடாம பேசுறாரு அம்புட்டு தான் வித்தியாசம். அப்பையும் நம்ம சதிதேவி மெய்மறந்து போய் அப்பா அநியாயத்துக்கு நோஸ்கட்டு வாங்கிட்டு இருக்காப்ல, அப்பையும் மெய்மறந்து போய் சிவனையே கண்கொள்ளா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் பெரிய ஞானியாச்சு வித்தகராச்சு, வேகத்தை விட்டுவிட்டு வேதத்தின்படி நடங்க அப்படிங்கிற. இவ்வளவு நேரம் நான் 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 நீ பேசினேல, கொஞ்சம் என்ன பத்தி நானும் சொல்றேன் நீ கொஞ்சம் கேளு. நான் ஒரு சித்தன், புகழுக்கு ஆசைப்படாதவன். அதே சமயம் என்னை எவ்வளவு பேரு ஏசுனாலும் திட்டினாலும் கண்டுக்காம போய்கிட்டே இருப்பேன். எனக்கு நண்பர்களும் கிடையாது, பகைவர்களும் கிடையாது, பந்தம் கிடையாது, நிலம் கிடையாது, எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னிடம் இருக்கும் எதையும் உங்களால் அழிக்கவும் முடியாது. இருந்தா தானே அழிக்கிறதுக்கு, எதுவுமே இல்லாதவனா நான் உண்டு, என் வேலை உண்டு இருப்பேன். என் வேலைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அறத்தின் பெயரை சொல்லி பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி வசதியில் வாழ்ந்து தெளித்து ஏற்ற தாழ்வுகளை எகிரிக்கொண்டே ஏற்றிக்கொண்டே போய்கொண்டிருந்தால் அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். அறத்தின் பெயரை சொல்லி எங்கேனும் தவறு நடந்தால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். அனைத்திற்கும் எல்லை உண்டு, அந்த எல்லை மீறப்படும் போது நான் அங்கு வருவேன், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு நம்ம சிவன். சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு போயிடுற. அப்படி நம்ம சிவன் மறைஞ்சு போகும்போது இவ்வளவு நேரம் கண்கொள்ளாம பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சதிதேவி, ஐயோ மறைஞ்சு போறாரே, என்னவன் மறைஞ்சு போறாரே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. சிவன் மறைஞ்சு போகும்போது அதை அப்படியே பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாம அப்பா இருக்காரு, சொந்த பந்தம் இருக்கு, ஊரே இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் மறந்து அப்படியே நாலடி முன்னாடி வச்சு என்னையும் கூட்டு போங்கிற மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படியே ஓடுவாங்க. சதி அப்படின்னு அவங்க அப்பா சத்தம் போட்டதுக்கு பின்னாடி தான் சுய நினைவுக்கே வந்து நிப்பாங்க, திரும்புவாங்க, கண்ணு முழுக்க கண்ணீர். அப்பா கோவமா நில்றி அப்படின்னு சத்தம் போட்டார்ல, அதனால கோவத்துல நம்ம தச்சன் அங்க இருந்து போயிடுறாரு. பின்னாடியே தச்சனோட சொந்த பந்தம் போயிடுது, ரிஷிகள் போயிடுறாங்க, ஊர் மக்கள் போயிடுறாங்க, உறவுக்காரங்க போயிடுறாங்க, கடைசியில தனிமையில நிக்கிறது நம்ம சதிதேவி மட்டும்தான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சதியோட அக்காமாருக ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. சதிதேவியால இன்னைக்கு இவங்க அப்பா பட்ட அந்த அவமானத்தை நினைச்சு வருத்தப்படுறாங்க. சிவனை நோக்கி இவன் நாலடி வச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கர்வத்துல நம்ம சதிதேவி ஆடுறதா கூட மூத்த அக்கா பேசிட்டு இருக்காங்க. வந்ததும் அப்பாவோட கோபம் இன்னும் குறையலக்கா அப்படின்னு பேச, எதுக்கு கோபம் குறையணும், உன் மேல அவர் கோவப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு, நீ இவ்வளவு சேட்டை பண்ணதுக்கு பின்னாடியும் உன்னை கூட்டு வச்சு கொஞ்சுவாயில அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு அக்கா, சும்மா சும்மா நம்ம தங்கச்சியவே தெரியிட்டு இருக்காங்க, சதி மேல என்ன தப்பு, இவ சின்ன வயசுல இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறவர இதுவரை சிவன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே சதி கிட்ட இருந்து மறைச்சது யாரு, நம்ம அப்பா தானே, சிவன்கிற பேரையே அன்னைக்குதான் அவ கேள்விப்பட்டிருப்பா, அந்த ரேஞ்சுக்கு சிவன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே மறைச்சு வச்சது நம்ம அப்பா தச்சன். அப்படி இருக்க இவள மட்டும் திட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லக்கா என் மேல என்ன தப்பு இருக்கு, நான் வேணுக்குனே செய்யல, அப்பாவோட பேரு கெட்டிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் லிங்கத்தை கொண்டு போய் விஷ்ணு சிலைக்கு பக்கத்துல வச்சேன், அப்படி வச்சாதான் விஷ்ணு சிலை கருவூலத்துக்குள்ள போகும் அப்படிங்கறதுக்காக செஞ்சேன், என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்னதா இருந்தாலும் நீ பெரிய தப்பு பண்ணிருக்க அப்படின்னு அக்கா மார்க்க திட்டிட்டு இருக்கும் போது பின்னாடியே அம்மா வராங்க. சதி அப்படின்னு கூட்டிக்கிட்டே பக்கத்துல வராங்க. அம்மா எல்லாரும் என்ன திட்டுறாங்கம்மா அப்படின்னு சதி அழுதுகிட்டே அம்மாவ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்பா கிட்ட என்ன கூட்டு போங்க, அப்பா கிட்ட நான் பேசுறேன், அவரோட கோபத்தை நான் குறைக்கிறேன், தயவு செய்து என்ன கூட்டு போங்க அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் அம்மா சதிதேவியை கூட்டிக்கிட்டு அரண்மனையில சபைக்கே கூட்டு போறாங்க. அங்க அப்பா இன்னும் கோபமா இருக்காரு, கால விழுகாத குறைய அவங்க கெஞ்சுறாங்க, தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ததீசி கிட்ட கூட நானு தர்க்கம் பண்ணிட்டு தான் வந்தேன், எங்க அப்பா விட சிவன் ஒண்ணு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், உங்களை அவமானப்படுத்துறங்கிறது என்னோட நோக்கம் இல்ல, சொல்ல போனா உங்க இயலாமையை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல, உங்க பொண்ணு இல்லையா, உங்களாலையும் சரி சுத்தி இருக்கிறவங்களாலையும் சரி அந்த சிலைய கருவூலத்துக்குள்ள கொண்டு போக முடியலையே அப்படிங்கறத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, இந்த லிங்கத்தை வச்சா சில உள்ள போயிடும்னு சொன்னாங்க, செஞ்ச சிலையும் உள்ள போயிடுச்சு, உங்க கௌரவமும் காப்பாற்றப்பட்டது, அதற்காகத்தான் செஞ்சேன் ஒழிய மித்தபடி சிவனின் மீது எனக்கு தனிப்பட்ட பற்றோ விருப்போ வெறுப்போ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கோபப்படாதீங்கப்பா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பேசுங்க, ஆனா மௌனமா மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு கேக்குறாங்க. தண்டனை கொடுக்கணுமா, எனக்கு தண்டனை கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறதாவும் சொல்றாங்க. என்னால சாப்பாடு தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா நீங்க கண்டு காணாம இருக்கீங்க பாத்தீங்களா என்ன, அதைத்தான் என்னால சகிச்சுக்க முடியல அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பேச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் தச்சன் திரும்பியே பாக்குறாப்ல மகனை, என்னதான் இருந்தாலும் நீ சின்ன வயசுல இருந்து நான் கத்து கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டே, எதுக்கு அந்த சிவனை பத்தி உன்கிட்ட சொல்லாம சின்ன வயசுல இருந்து உன்னை நான் வளர்த்தேன் தெரியுமா, எல்லாம் அல்ல நமது கடவுள் மகா விஷ்ணுவை தவிர அந்த ஹரிய தவிர வேற யாரையும் நீ நினைக்க கூட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அப்படி செஞ்சேன், வேற எந்த கடவுளை பத்தி நீ நினைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சிவன்ற பேரையே தவிர்த்தேன், என்ன பத்தி நல்லா தெரிஞ்சுமே அந்த சிவலிங்கத்தை நீ கையில் எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு உண்மை தெரியும், நீ இதெல்லாம் செஞ்சது என்னோட நலனுக்காகத்தான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன், இருந்தாலும் நீ
நம்ம கோட்பாட்டை மீறிட்டேயே, தப்பு பண்ணிட்டேயே, சிவலிங்கத்தை தொட்டுட்டேயே, எடுத்து வச்சிட்டேயே, அது தப்பு இல்ல. சரி, நீ என் பொண்ணாச்சே, ஏதோ தெரியாம பண்ணிட்ட அப்படின்னு நான் இப்போ உன்னை மன்னிச்சா இந்த உலகம் இந்த ஊரு என்னை ஏத்துக்காது. என்ன பாரபட்சமானவன் இயேசு, சிற்பிகளுக்கு தண்டனை கொடுத்தான், தான் பெத்த பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கலன்னு என்ன ஏசுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சதிதேவி, எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு இழிச்சொல் ஒரு பழி பெயர் வேண்டாம், எனக்கு தண்டனை கொடுங்க, எப்பேற்பட்ட தண்டனையா இருந்தாலும் அதை ஏத்துக்கத்தான் தயாரா இருக்கிறதா சதிதேவி சொல்றாங்க. ஆமா, என் பொண்ணு இல்ல நீயே, தண்டனையும் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனைய சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு பரிகாரத்தை சொல்றார். அடுத்த 7 நாளைக்கு நீ சாப்பிட கூடாது, சோறு சாப்பிட கூடாது, 100,000 தாமர மலர்களை எடுத்துட்டு வரணும், அதுல நீ தெய்வ குத்தம் பண்ணிட்ட, அதனால என் தெய்வம் ஸ்ரீஹரியோட பேரை அந்த 100,000 தாமரை மலர்கள்ல நீயே உன் கையால எழுதணும் அப்படின்னு தண்டனை விதிக்கிறார். அதையும் நம்ம சதிதேவி ஏத்துக்கிறாங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன், நீங்க கொடுத்த இந்த தண்டனைய செவ்வனே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு வாக்கு தராங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான கண்டிஷன், இந்த தண்டனை என்ன நிறைவேற்றும் போது உன் கவனம் முழுக்க தண்டனையின் மீது தான் இருக்க வேண்டுமே ஒழிய கவனத்தை நீ சிதற விட கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுற. உங்களோட நிபந்தனைகள் அத்தனையுமே உங்க பொண்ணு நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சதிதேவி. அம்மாக்கு வருத்தம், அக்காங்களுக்கு வருத்தம், எல்லாரும் ஷாக்கா இருக்காங்க. இந்த நாள்ல இருந்து இனி வரக்கூடிய எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, ஒரு கணம் கூட நீ அந்த சிவனை உன் மனசுல நினைக்க கூடாது அப்படின்னு அப்பா சொல்றாரு. நீயே பார்த்தே இல்ல, நிறைஞ்சு கிடக்கிற இந்த சபையில எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டு போனவன் அந்த சிவன், ஆனா நீயோ அவனை மெய்மறந்து பாத்துக்கிட்டு இருந்த, அது தவறு. உன் மனசுக்குள்ள ஒரு கால் சிவன் இருந்தா அப்படின்னா உன் மனசுக்குள்ள இருந்து அவரோட நினப்பு போற வரைக்கும் நீ அந்த பிராயச்சித்தம் செய்யணும், அந்த தண்டனையை நீ செய்யணும், அதுவும் முழு மனதோட செய்யணும் அப்படின்னு தண்டனை விதிக்கிற. அதுக்கும் அவங்க சரின்னு சொல்றாங்க. உங்க தலைகுனிவுக்கு காரணமான எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கண்ணுல சோகம் தெரியுது. இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய சம்பவம் எபிசோடு 1 நடந்திருக்கு, ஆனா அதை அப்ப சொல்லாம இவ்வளவு லேட்டா இன்னைக்கு தான் அந்த பிளாஷ்பேக் எடுத்து சொல்றாங்க. பிளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் அந்த மஞ்சள் கொட்டுச்சு இல்லையா, அந்த சம்பவத்துக்கு வருவோம். அவசகுணமாச்சே அப்படின்னு மாதங்கி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, அதுக்காக வேலையை சும்மா விட்டுற முடியுமா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, வாங்க பாத்துக்கலாங்க அப்படின்னு மாதங்கியை இழுத்துக்கிட்டு சரிதேவி முன்னோக்கி போறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல தனியா ஒரு 3 பேர் சேர்ந்து மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம இந்திரன், தட்சன், இந்த பக்கம் அந்த மகரிஷியோத்தவர், 3 பேரும் தனியா பேசிக்கிறாங்க. ஏன் ரகசியமா இங்க கூட்டு இருக்கீங்க, என்ன முக்கியமான மேட்டர் அப்படின்னு இந்திரன் விசாரிக்கிறாரு. நம்ம தட்சனை பார்த்தா உடம்புல போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு ரொம்ப பிளைனா வந்திருக்காப்ல, பயங்கரமான ஒரு தவம், கடும் தவம் புரிய போறதா சொல்றாரு. அப்ப இந்திரன் கேக்குறாப்ல, மகாசபை கூட்டம் நடக்க போற இந்த டைம்ல போய் கடும் தவமா, அப்ப மகாசபை கூட்டம் இல்லையா அப்படின்னு கேட்டா, மகாசபை கூட்டம் கண்டிப்பா நடக்குங்கிறாரு. அப்ப நம்ம மகரிஷி உடால புகுந்து, எங்களுக்கு ஒன்னும் புலப்படலையே, ஒரு பக்கம் மகாசபை கூட்டம் நடக்கணுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீங்க தவம் புரிய போறேன்றீங்க, ரெண்டுமே ஒரே சமயத்துல எப்படி நடக்கும், எங்களுக்கு ஒன்னும் புரியலையே, விளக்குங்க அப்படின்னு கேக்குறாரு. எல்லாத்தையுமே விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு கேட்டா அவர் ஆமாங்கிறாரு. அந்த நம்பிக்கையே போதும், நடப்பது எல்லாமே நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதற்காகத்தான், நீங்க என்ன நடந்தா சந்தோஷப்படுவீங்களோ அதற்காகத்தான், அதனால வருத்தப்படாதீங்க, விளைவுகளை பத்தி யோசிக்காதீங்க அப்படிங்கிறாரு. நான் சொல்ல போனா இந்த தவம் புரியறதே மகாசபை ஆலோசனை கூட்டத்துல நமக்கு வெற்றி கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம தான் இந்த மாதிரி தவம் புரியறத வேற யாருக்கிட்டயுமே சொல்லல, அதை ரகசியமாவே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கால் யாராவது தட்சன் எங்க அப்படின்னு விசாரிச்சா சமாளிக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது அப்படிங்கிறார். அப்ப நம்ம இந்திரர், என்ன எப்படி சொல்லிட்டீங்க, அசுர குரு சுக்கராச்சாரியார் நம்ம மீது தாக்குதல் தொடுத்துட்டா அப்படின்னு கேட்டா, என்னோட தவமே அதற்கும் தீர்வு தரும், பொறுமையாக இருங்க இந்திரா அப்படிங்கிறாரு நம்ம தட்சன். எனக்கு இப்ப தேவை தனிமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரியை கூப்பிட்டு, மந்திரியாரே, மகாசபை ஆலோசனை கூட்டம் நடக்கிற அந்த சமயத்துல நான் தவத்துல இருந்து வெளியில வருவேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிங்க, ஒரு கால உங்களால சமாளிக்க முடியாத ரேஞ்சுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பிரளயம் வந்தா மட்டும் என்ன தவத்துல இருந்து எழுப்புங்க, அதர் இந்த என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்றாரு. தவிர்க்கவே முடியாத காரணங்களுக்காக மட்டும் தன்னை எழுப்ப சொல்லுகிறார் மந்திரியும். சரிங்க ஜமா அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட அந்த சீனு அப்படியே அங்க கட் ஆகுது. அதே சமயம் அந்த பக்கம் காதல் வண்ணத்தை தேடி மாதங்கி போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, சதி கூட வந்துகிட்டே இருக்கா, அப்ப ஃபுல்லா நம்பிக்கை வார்த்தைகளை தான் சதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன நம்புங்க, என் சிந்தையில் சிவன் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க நம்ம சதிதேவி. அதே சமயம் இங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய மலையா காட்டுறாங்க, அப்படியே க்ளோஸ் அப்ல அந்த மலைக்கு பக்கத்துல போனா மலையோட மலையா அப்படியே செட்டில் ஆன மாதிரி ஒரு உருவம், திடீர்னு அந்த மலைய புலந்துகிட்டு ஃப்ரண்ட்ல வர மாதிரி காமிக்கிறாங்க, அப்படியே கண்ணை திறக்கிறான், அப்படியே அந்த சீனு கட் ஆகுது. யாருமே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.